Hi viewers, welcome back to the channel Ramya's Cookbook with my rockstars. In this video, we will see how to make a Senai Varuval. We will see how to make a Senai Varuval. இந்த கிழங்கு செய்யறப்ப இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சேன கிழங்கு வாங்குறப்ப கொஞ்சம் பழைய கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. புது கிழங்குனா ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர்ல இருக்குங்க. கிழங்க நறுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சு போட்டுக்கோங்க. இல்ல நிறைய கிழங்குல நிறைய மண்ணு விழும் இல்லீங்களா, அதை நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் விரிச்சு போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் கிளீனிங்க்கு. தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணணும். நான் இன்னைக்கு அரை கிலோ கிழங்குக்கும் மேலே யூஸ் பண்ணியிருக்கேங்க. கிழங்கு இப்போ நான் கட் பண்ணுற மெத்தட்லேயே கட் பண்ணுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கணும். இப்போ அதை நம்ம ஃபிங்கர் ஃபிங்கராக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த சின்ன பீஸ்லாம் வர இடத்துல கொஞ்சம் நீங்களே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் ஃபிங்கராக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக போட்டுக்கோங்க. கிழங்கு கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபிங்கராக போடாமல் சில பேர் க்யூப் க்யூபாக போடுவாங்க, நம்ம அப்படியும் போட்டுக்கலாம். எல்லா காயும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா மண் போகிற அளவுக்கு காயை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு வடைசட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. காயை இப்போயே போட்டுறாதீங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமே நம்ம இந்த காயை அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம காயை சேர்த்துடலாம். இதில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம காயை வந்து தண்ணி வடிச்சிடலாம். அதுக்கு மேலே தேவைப்படாது. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகனில் குத்துறப்பே உங்களுக்கு ஜஸ்ட் உடையும், அது போதும். அது பாருங்களேன் எவ்வளோ அத்தனை தடவை கழுவியுமே மறுபடியும் இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்கள். அதில் கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 தடவை கழுவிட்டேன் அந்த கிழங்கு. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கு கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா ஒருவேளை புது கிழங்காக இருந்துச்சுன்னா நாக்கு அரிக்குமான ஒரு சந்தேகம் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது. கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் அது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு துருவுனது ஒரு கை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் பட்டைக்கிராம்புத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், இது மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதில் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேங்க. தேங்காய், சோம்பு, பட்டைக்கிராம்புத்தூள், சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். காய் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதை வடிகட்டிடலாம். அந்த கிழங்குலேருந்து தண்ணி நல்லா வடிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அடுப்பத்தை வச்சு இன்னொரு வடைசட்டியில் அந்த கிழங்கை பொரிக்கிற தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரித்து எடுத்துட்டு நம்ம செய்கிறப்ப அந்த கிழங்கு வந்து உடையாதுங்க, அதனால தான் நம்ம பொரிக்க போகிறோம். ஏன்னா நல்லா சூடாகட்டும். நான் இன்னைக்கு இரும்பு வடைசட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இரும்பு வடைசட்டி யூஸ் பண்ணுறப்ப ஃபுட்டும் நமக்கு டேஸ்ட்டாக வரும், அதே சமயத்தில் உடம்புக்கும் நல்லது. ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு, நம்ம அந்த கிழங்கை இதில் போட்டுடலாம். அந்த பொரிப்பு சவுண்டு அடங்கிருச்சுன்னா நமக்கு வந்து கிழங்கு பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 2-3 பேட்சாக பிரித்து போடுங்க. அதுக்குள்ளே நமக்கு அந்த மசாலா ஐட்டமும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவு இருக்குங்க அந்த மசால். கிழங்கு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க, நம்ம இப்போ வடிச்சிடலாம். அந்த கொதி உங்களுக்கு அந்த பபுள்ஸ் மாதிரி இருந்து பார்த்தீங்களா, அது அடங்கிட்டாவே கிழங்கு வந்து கிறிஸ்பி ஆகிடும். எங்கள் வீட்டில் இந்த பொரிச்சோடனே இந்த கிழங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் காலி ஆகிடும். இது சிப்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் இது பொரிச்சோடனே வாசம் வந்தோடனே வந்துடுவாங்க குட்டீஸு. இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அதில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில்
நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கிழங்கு பொரிச்சப்பையும் அதிலே நிறைய எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதனால் நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இந்த மசால் வணங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. சப்போஸ் எதாவது ஆட் பண்ணணும்னா இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் பத்தாத மாதிரி இருந்துச்சுங்க, ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காரமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன். கிழங்கு வேகிறப்பே உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, மீதி உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மசால் வணங்கிறதுக்கு தேவைப்பட்டால் இடையில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்ச மசால் விழுது சேர்த்தோம் இல்லைங்களா, அதில் இருக்க தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம இந்த பொரிச்சு வச்ச கிழங்கை நம்ம அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. இது நம்ம பொரிக்காமல் நம்ம அப்படி வேக வச்ச வாக்கில் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த கிழங்கு வந்து இந்த ஸ்டேஜில் உடஞ்சிவிங்க. அதுக்காக தான் நம்ம பொரிச்சிடுறோம். நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். ஜஸ்ட் கொஞ்சம் இந்த கிறிஸ்பினஸ் வரத்துக்காக தான். இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக செஞ்சுருவோம். மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறதுனால எந்த அளவு கிளாரிட்டி இருக்குன்னு தெரிலைங்க, பட் ரியலி சூப்பராக வந்திருக்கு. இது மோர்க்குழம்போட இல்லை ரசம் வைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது செய்கிறப்ப செம காம்பினேஷனாக இருக்கும். நம்ம இப்போ இந்த கிழங்கை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அந்த ஸ்மெல்லோட இந்த சேனைக்கிழங்கு செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறதுல நான் ஒரு பிகினர் தான், ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.